நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய முட்டாள்தனம் இது, ஏமாந்து போயிடுவீங்க. எப்போது ஒரு மனிதன் சக மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்கிறானோ, மதித்து நடக்கிறானோ, அப்போதான் அந்த ரகசியமே அவனுக்கு தெரிய வரும். எப்போது நீங்கள் மற்றவங்களை மதிக்காத தன்மைக்கு போறீங்களோ, அப்போ உலகை பற்றிய அறிவு என்பது உங்களுக்கு வரவே வராது, தெரியவும் தெரியாது. எப்போ நீங்க எல்லாத்தையும் சரிசமமா மதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பதான் இறைவன் உங்களை மதித்து உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுப்பான். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எதனால ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட அடி விழுகுது, மிதி விழுகுது அப்படின்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய அறியாமையில இருக்கீங்க, தெரியாத விஷயத்துல இருக்கீங்க. நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய முட்டாள்தனம் இது, ஏமாந்து போயிருவீங்க. அது எப்படி தெரியாம இருக்கு? ஒரு குழந்தைக்கு தெரியுது எல்லா விஷயமும். ஒருத்தன் இப்படித்தான் இருக்கணும், இவன் இப்படி வர்றானா இப்படித்தான் போறான், இதுக்காக தான் இவன் வந்து அப்ரோச் பண்றான்றது ஒரு குழந்தைக்கு கூட தெரியுதுன்னா, அப்ப அது நம்ம எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்கோம். எப்போது ஒரு மனிதன் சக மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்கிறானோ, மதித்து நடக்கிறானோ, அப்போதான் அந்த ரகசியமே அவனுக்கு தெரிய வரும். மனிதன் எப்படி செயல்படுகிறான், அவன் எப்படி பார்க்குறான், எதனால் இப்படி பார்க்குறான்றது அவன் அப்போ தான் வாட்ச் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒருத்தனை மதிக்கவே இல்லைன்னா கண்டுக்காமையே போயிடுவீங்களே. நீங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள் இருப்பதும் ஆன்மா தான், அந்த ஆன்மா தான் அவனை இயக்குகிறது. அந்த ஆன்மா அவனை இயக்கும் போது அனைத்து உயிர்களையும் மதிக்க வேண்டும்ன்ற தன்மைக்கு வந்துடுவீங்க. எப்போது நீங்கள் மற்றவங்களை மதிக்காத தன்மைக்கு போறீங்களோ, அப்போ உலகை பற்றிய அறிவு என்பது உங்களுக்கு வரவே வராது, தெரியவும் தெரியாது. பல பேர் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது காரணமே அதுதான். பொண்டாட்டிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு பொய்யா பேசுறது ஈஸியா சென்ஸ் பண்ணிடுவாங்க. பராசக்தியின் ரூபம் அது, அது எப்படி தெரியாம இருக்கும்? ஈஸியா கண்டுபிடிச்சது. எப்படி இவன் தப்பு பண்றான், இவன் எதனால இந்த தப்பு பண்றான், எங்க போய் சிக்குவான், இவன் இதனாலதான் இப்படி வர்றான், குடிச்சிருக்கானா குடிக்கலையா, எந்த வீட்டுக்கு போயிட்டு வரான்ன்ற அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிப்பாங்க. உங்க நடை உடை பாவனையை வச்சுக்கோங்க. உங்க கூடையே 24 மணி நேரம் குப்பை கொட்டுறாங்க, தெரியாது அவங்களுக்கு. முட்டாள்தனமா போய் சிக்கிக்காதீங்க, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுன்னா, எல்லாத்தையும் முதல்ல மதிக்க கத்துக்குங்க. எப்போ நீங்க எல்லாத்தையும் சரிசமமா மதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பதான் இறைவன் உங்களை மதிச்சு உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுப்பான். ஏன் இன்னொருத்தனை மதிக்கலன்னா அவனை காயப்படுத்துவீங்க, மன அளவுலையும் உடல் அளவுலையும். அப்ப உங்களால ஒரு உயிருக்கு தீங்கு வருதுன்றப்ப இறைவன் எப்படி ஸ்பெஷலான மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுப்பான்? பிரம்மாண்டத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி கருணை காட்டுவான், எப்படி நிகழ்த்துவான்? வாய்ப்பே கிடையாது. இதுவே நீங்க எல்லாரையும் மதிச்சு நடக்க ஆரம்பிச்சு ஒரு உயிரை தன் உயிர் போல கருதி, வள்ளலார் சொன்னது போல ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட அதுக்கு சாப்பாடு கொடுத்து, அதுக்கு வேணுங்கிற அறிவை கொடுத்து, அதுக்கு வேணுங்கிற ஹெல்த்தை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர்னாலையும் மதிக்கப்படுவீங்க, இறைவனோட முழு ஆற்றலும் உங்களுக்கு கிடைத்து விடும். அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளோட வல்லவனுக்கு மேல் வல்லவன் வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற மிக சிறந்த தெரிதலிற்கும் புரிதலிற்கும் நீங்க வராத வரைக்கும் அடுத்தவனை கேவலமாக தான் பார்ப்பீங்க. ஒரு வாட்ச்மேனுக்கு அவ்வளோ அறிவு இருக்கும், ஒரு குப்பை அல்றவருக்கு அவர் அறிவு இருக்கும், ஒரு சாக்கடை அல்றவருக்கு அவ்வளோ அறிவு இருக்கும். அவர் அந்த தன்மையில் இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு கர்ம வினை காரணமாக இருக்கலாம், அப்படின்னா எனக்கு இந்த வாழ்க்கை போதும் சந்தோஷமாக கூட வாழலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் 100 கோடி ரூபா பிஸ்னஸ் உங்களுக்கு பெருசுன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் சாக்கடை அல்றதுக்கு அவருக்கு அவருக்கு பெரிய விஷயங்க. குப்பை அல்றதுக்கு இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்கேவெஞ்சர் ஒர்க் இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னா அந்த குப்பை எப்படி வெளியேறும், அந்த மாசு எப்படி வெளியேறும்? எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் விஷயத்தை இந்த உலகத்துக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம அவங்களை சல்யூட் பண்ணணும், கூப்பிட்டு உட்கார வச்சு காலில் உளுந்து வணங்கணும். நீங்கள் பார்ப்பீங்களா அந்த வேலையை? யோசிங்க, உங்களால் பார்க்க முடியுமா? ஆனால் அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களை நம்ம எவ்வளோ தூரம் மதிக்கணும். ஆனால் மதிக்காமல் அவங்களை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, காயப்படுத்துறது, வேணுங்கிற வருமானம் தராமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவ செயலாகும். இன்றைக்கே விழித்து கொள்ளுங்கள். எப்போது ஒரு மனிதனை சக மனிதனாக மதித்து நடக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அனைத்து செல்வங்களையும் பெற்று விடுவீர்கள், இறைவனின் முழு அருளாற்றலை பெற்று விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.